வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னுடைய பகுதி பார்த்தீங்கன்னா அப்பே ஆட்டோவில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியல சப்ஸ்கிரைப் பட்டன் மிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரப்பர்னு சொல்லுவாங்க, இன்ஜின் பெட்ரப்பர்னு சொல்லுவாங்க. மொத்தம் மூணு இருக்கும் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா. அந்த ஒன்று காட்டுறேன்னா அது வந்து சென்டர் பெட்ரப்பர்மாங்க, இன்ஜினுக்கு பின்பக்கமாக இருக்கும். அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு முன்பக்கம் வந்து கியர் பாக்ஸ் பக்கத்தில் வந்து ரெண்டு ரப்பர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் உள்ள ரெண்டு ரப்பர், பேக்கில் உள்ள சென்டர் பெட் ரப்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா அது அமுங்கி போயிருக்கும். அந்த இதில் கேப் தெரியுதா, அந்த கேப் வந்து தெரியக்கூடாது. உங்கள் ஆட்டோவில் செக் பண்ணி பாருங்கள், இது மாதிரி கேப் தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். நீங்கள் உங்கள் லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கனாலே அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. நான் பார்த்திங்கன்னா நானே மாற்றிக்கிட்டேன், ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு போல்டை ரிமூவ் பண்ணிட்டு மாற்ற வேண்டியதான். அது எப்படி மாற்றுறது இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வீடியோ கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா 135 ரூபா அந்த பெட் ரப்பர். நான் வாங்கிட்டு பின்னாடி டோரை ரிமூவ் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 போல்ட் இருக்கும். அந்த பின்னாடி சைடு டோர் பின்னாடி டோர் ஒன்று, அந்த டோரை ரிமூவ் பண்ணிடலாம். 5 போல்ட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோர் வெளில வந்துடும். இப்போ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் அந்த பெட் ரப்பரை. இந்த பெட் ரப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சு, அமைக்கிட்டு உள்ளாக்க போயிடுச்சு. அந்த ரப்பர் புது ரப்பர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது, நல்லா கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். இதை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்கள் ஒன்றில் சுத்தமாக வைப்ரேஷனாக இருக்காது. நான் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் இதை மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம வைப்ரேஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் கட்டிட்டேன், கட்டிட்டு பழைய ரப்பர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா புதுசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு பார்த்தா தெரியும். இந்தமாரி உங்கள் வண்டியிலையும் பார்த்துங்க, செக் பண்ணுங்கள். 3 ரப்பருமே மாற்றிடணும். இது வந்து 2 சர்வீஸ் கூறாட்டி இந்த சென்டர் பெட் ரப்பர் மாற்றிடுங்க. மற்ற 2 வந்து 40,000 கிலோமீட்டர் ஒன்றா மாற்றிக்கலாம். எப்படி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.